ஹாய் ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ஃபுட்டி மாதவன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரண்டை சட்னி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பிரண்டை வந்து எங்கள் வீட்டு பால்கனியில் வளருது, அதை பிச்சு நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாருங்கள், நம்ம வீட்டு பால்கனியில் பிரண்டை எவ்வளோ நல்லா வளர்ந்து வந்திருக்குன்னு. இந்த பிரண்டை பறித்து தான் நம்ம இப்போ சட்னி செய்ய போகிறோம். பிரண்டை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, நல்லா பசியை தூண்டும், உடம்புல குளிர்ச்சி உண்டு பண்ணும், கபம் வாதம் இதெல்லாம் போக்கக்கூடியது. பிரண்டையை பால்கனியில் வச்சிங்கன்னா அதோடய காற்று நம்ம மேலே பட்டாலே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. காய்ச்சல்னால் ஏற்படுற உடம்பு வலியெல்லாம் போக்கக்கூடியது பிரண்டை. நம்ம நாவில் இருக்கக்கூடிய சுவை பட்ஸை தூண்டி நம்மளுக்கு பசியை தூண்டுங்க. சாப்பிட்டா நல்லா செரிமான குளறுலாம் போயிடும், பசி நல்லா எடுக்கும். இது நல்லா பெரியவங்க குழந்தைங்கள்லாம் சாப்பிட்லாம், உடம்பு கை கால் வலியெல்லாம் போயிடும். பிரண்டை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பிரண்டெல்லாம் பறித்து வச்சாச்சு பாருங்கள். பிரண்டையை பறிக்கும் போது கையில் அரிப்பு மாதிரி வரும். அதுக்கு தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே இருக்கிற தோலெல்லாம் உரித்து நாரெல்லாம் எடுத்துட்டு நம்ம நீட்டாக வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி தான் உரித்து எடுக்கணும். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. பிரண்டை சட்னி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், சீரகம் கொஞ்சம், கருப்பு உளுந்து இதெல்லாம் வறுத்து தான் செய்யணும். நான் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கருப்பு உளுந்து தான் நான் எப்பயும் யூஸ் பண்ணுவேன், அது உடம்புக்கு நல்லது. சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி பழம் ஒரு மூணு, பூண்டு ஒரு அரை பூண்டு அளவுக்கெல்லாம் உரித்து வச்சுக்கோங்க. அது கூடவே கொடமிளகாய் கொஞ்சம், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, ஒரு கைப்பிடி அளவு புதினா தழை, ஒரு அரை மூடி தேங்காய். இப்போ அடுப்பத்தை வச்சு நான் அதில் ஒரு வடை சட்டி வச்சுட்டேன். சட்டி காஞ்சோடனே நம்ம அதில் ஆயில் போட்டு க்ளீன் பண்ணி வச்ச பிரண்டையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், சட்டி காஞ்சிருச்சு. நான் அதில் இப்போ எண்ணெயை விட்டுட்டேன். எண்ணெய் காஞ்சோடனே நான் க்ளீன் பண்ணி வச்ச பிரண்டையை எடுத்து அதில் போட்டு வதக்க போகிறேன். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு, பிரண்டையை அதில் போட்டாச்சு. இது கூடவே நம்ம பிரண்டை செடியில் இருக்கிற கொழுந்த இலங்கிலையும் எடுத்து சேர்த்துக்கிட்டா அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். அதுவும் நான் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இலையும் இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இலையை அதில் போட்டுட்டேன். இதையும் நல்லா சேர்த்து ரெண்டையும் பொன் நிறமாக வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்துட்டு அதில் இருக்கிற மிச்சம் எண்ணெயிலேயே மற்ற பொருள்களையும் நாம் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது அதே விதத்தையே எண்ணெயிலேயே மீதம் இருக்கிற பொருளெல்லாம் போடுறோம். பாருங்கள், கடலைப்பருப்பு, சீரகம், கருப்பு உளுந்து, மிளகாய் எல்லாம் சேர்த்து வறுத்துக்குவோம். பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் அப்படியே சேர்த்து வாங்கிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் அதிலே ஆட் பண்ணிட்டேன். கொத்தமல்லி தழை, புதினா தழை அதுவும் போட்டு வணக்கி வச்சுப்பேன். இப்போ துருவி வச்ச தேங்காய் அது
கூடவே ஆட் பண்ணிக்கலாம். நான் இது கூடவே கொடமிளகாய் சிறிதளவும் சேர்த்திருக்கேன். எந்த சட்னிக்குமே கொடமிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல சட்னி வாசனையாக இருக்கும். தேங்காய் சட்னி செய்யும்போது இல்லை மற்ற சட்னி செய்யும்போது கொஞ்சம் போட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. இப்போல்லாம் வணங்கிருச்சு. இது கூட ஒரு நெல்லிக்காய் அளவு புளியும் வதக்கி வச்சு பிரண்டி இதை இப்போ ஆட்டி எடுத்துட்டோம்னா சட்னி ரெடி. வாங்க இது எப்படி அரைச்சிட்டு வரலான்னு பார்க்கலாம். போடு. பாருங்க பிரண்டை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது கூட நெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.